இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஓரியோ பிஸ்கட் வச்சு எப்படி பிரவுனி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 packets அளவுக்கு ஓரியோ எடுத்திருக்கேன். சின்ன பேக்கெட் தான், 5 rupees பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் க்ரீமை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு பிஸ்கெட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த க்ரீமை வந்து லாஸ்ட்டாக எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, க்ரீம் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரௌனி செய்கிறதுக்கு ஓரியோ பிஸ்கெட், அடுத்தது பால், உங்கள் தேவையான அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஒரு 2 tablespoons அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், அதிகமாக எடுக்கலை ஏன்னா இதிலே வந்து சுகர் இருக்கிறதுனால. அப்புறம் பட்டர், மெல்டட் பட்டர், அது ஒரு 1.5 spoon இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, பேக்கிங் சோடா, சோடா உப்பு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே. அதுக்கு வந்து நான் செய்யும்போது எவ்வளோ போடணும்னு சொல்லி சொல்கிறேன். நான் எடுத்துருக்கிறது பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட்டெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இருங்க, இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதுலேயே வந்து இது கூடயே வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சுகர் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதனால் வந்து இது கூடயே வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் இது கூட ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூடவே மெல்டட் பட்டர் இருக்குல்ல, பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் எக்கெல்லாம் ஒன்றும் போடல, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கூட செஞ்சு சாப்பிட்லாம். பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து நான் ஒரு 1/2 spoon அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன், அதிகமாகலாம் ஆட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் பேக்கிங் சோடா, சோடா உப்பு ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 1 spoon கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ண வேணாம், நான் கம்மியாக தானே எடுத்திருக்கேன், அதனால் கம்மியாக போதும். இதுக்கு மேலே அதிகமாக போட்டிங்கனாலும் ஒரு மாதிரி சாப்பிடும்போது சோடா உப்பு ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதையும் போட்டோனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை வந்து அங்கங்கே திட்டு திட்டு அங்கங்கே நிற்கிற மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது, ஃபுல்லாக மில்க்லேயே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மில்க் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணாத மில்க் ஆட் பண்ணாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், ஊற்றுனா கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக வரும். இல்லை இதை விட கட்டியாக இருந்துச்சுன்னா கேக் வந்து ரொம்ப பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ கேக்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது அதை வைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஓவனில் தான் வைக்கல, உங்களுக்கு இதில் வச்சு காமிக்கிறேன். குக்கர் பதில் நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிக்கணுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். மேலே வந்து நான் டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுறேன், வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. விசில் போடக்கூடாது குக்கரில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா. இப்போ வந்து டிஃபன் பாக்ஸில் ஊற்ற போகிறேன். டிஃபன் பாக்ஸில் வந்து நான் ஒரு பேப்பர் எதுக்கு வச்சுருக்கேன், இது A4 ஷீட் தான் வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் நம்மளே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மெல்டட் பட்டர் வந்து நான் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து வேகிறது வந்து ஒரு 30 to 35 minutes வரைக்கும் ஆன்லேயே இருக்கும் ஸ்டவ்லேயே. அதனால் வந்து கீழே கொஞ்சம் கரியற மாதிரி இருந்துச்சுனாலும் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நான் இந்த பட்டர் ஷீட் மாதிரி நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறமா மைதா மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன், மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க.
அப்போ எடுக்கும்போது கேக் பேக் ஆகி எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்காக இதை எடுத்துருக்கேன், கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட் வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி நல்லா இடித்து எடுத்துருக்கேன். மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இதில் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆடாமல் பார்த்துக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. குக்கர் மூடினாலும் ஓகே, அதில் வந்து விசில் போடாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 30 to 35 minutes மேலே ஆகும். சிம்லேயே வந்து நல்லா வச்சுட்டு 35 minutes அப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஒரு 35 minutes மேலே ஆச்சு. எந்திரிச்சான்னு சொல்லி பார்க்குறக்கு ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். குத்தி எடுத்து பாருங்கள், ஒட்டுது. இன்னும் கொஞ்ச நேரம், அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு அர்த்தம். ஒரு 10 minutes கழித்து மறுபடியும் பார்க்கலாம். A few minutes later. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூல் பண்ண வச்சுருங்க. பாருங்கள், சைடெல்லாம் நல்லாவே வெளியே வந்துருச்சு. இதுவும் வெந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அறிகுறி மாதிரி தான். இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே கூல் பண்ண வச்சுருங்க. கூல் பண்ணால் தான் இந்த இதிலேருந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து வெளியே வரும். அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், பட்டர் பேப்பர் இருந்ததுனால அழகாக ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. இந்த பாருங்கள், இப்படி இருக்கும். இதை வந்து டேர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூல் பண்ணோடனே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி. இங்கே பாருங்கள் எப்படி இருப்பாங்க, ஃப்ளஃபியாக. இது கூட ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்க போகிறேன், அதை வந்து எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்கலாம் இருங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாத்துலேருந்து ஒவ்வொரு பீஸ் எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். நான் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சாக்லேட் பிடிச்சாலும் சாக்லேட் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த வெண்ணிலா வந்து எடுத்துகிட்டு ஓரியோவில் பிஸ்கெட்லேருந்து செஞ்சனால ஓரியோ க்ரீமே வந்து நான் இப்படி மெல்ட் பண்ணி இப்படி ஊற்றிருக்கேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.